ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் விஜய். குக்கிங் வித்தவுட் ஃபயர் அதில் வந்து பார்ட் டூ போடுறோம். பார்ட் ஒன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் அதை பார்த்துட்டு அப்புறம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த வாரம் குக்கிங் வித்தவுட் ஃபயரில் வீடியோ வரும், அது உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஜூஸ் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓரியோ மில்க்ஷேக் வித் க்ரீமி பொமக்ரானட். நார்மலாக கடையில் போய் ஓரியோ மில்க் ஷேக்குன்னு வாங்கினோம்னா அதில் வந்து வெறும் பால் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து பொமக்ரானட் க்ரீமி அது எப்படி செய்கிறதுன்னு அதையும் காட்ட போகிறோம். அந்த பொமக்ரானட் சேர்க்குறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ பொமக்ரானட்டில் ரொம்பவே இருக்குது, அது உங்கள் உடம்புக்கு சேரும். பிளட்டில் உள்ள ஹெச்பி லெவல் அது வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு பொமக்ரானட் ரொம்ப நல்லது. அப்புறம் பாடி குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கும் பொமக்ரானட் ரொம்ப நல்லது. இதெல்லாம் இருக்கிறனால தான் பொம்மை கிரானட்டை வச்சு நாங்கள் ஓரியோ மில்க் ஷேக் செய்கிறதுன்னு எப்படின்னு வீடியோ போடுறோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் பொம்மை கிரானட் வந்து விரும்பி சாப்பிடாத பிள்ளைங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா மட மடன் குடிச்சிட்டு கடை கடன் வளர்ந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஓரியோ மில்க் ஷேக்கோட பொருட்கள் இது தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓரியோ பிஸ்கட்டை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அதில் இருக்க நடுவில் இருக்க க்ரீமை மட்டும் எடுத்து தனி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் நடுவில் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கும், அந்த இது காயறதுக்காண்டி தான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே இதை மட்டும் ரெடி பண்ணுற சொல்கிறோம். இதை வந்து பொடியாக அரைக்க போகிறனால ஒரு 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம க்ரீமி பொம்மட்டை செய்கிறதுக்காண்டி பொம்மக்ரானட்டை வந்து உரித்து வச்சுக்கிறோம். ஒரு பழம் போதும். இது நாங்கள் 3 பேர்த்துக்கு செய்கிறனால ஒரு பழத்தை எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பழம் எடுத்துக்கோங்க. ஓரியோலேருந்து எடுத்த க்ரீமை வச்சு தான் நம்ம பொம்மக்ரானட் க்ரீமி செய்ய போகிறோம். அதுக்காண்டி தான் அந்த க்ரீமை வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு, இது நாங்கள் 3 பேர்த்துக்கு செய்கிறக்காண்டி, 3 ஓரியோ மில்க் ஷேக் செய்கிறதுக்காண்டி பால் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து 200 ml. தென் ஃபைனலாக க்ரீம், இது வந்து க்ரீம் வந்து கடையில் நீங்கள் வந்து க்ரீமாக வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி ஒரு டெய்லி மில்க்கை ஒரு பேன் எதையாச்சும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி க்ரீமாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மில் அரைச்சி வச்சாச்சு பிஸ்கட்டை. இது வந்து பிஸ்கட் வந்து ஆள் கணக்கு தான், ஒரு ஆள்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் போதும், இல்லாட்டி இது நாங்கள் 3 பேர்த்துக்குனால 3 பிஸ்கட் எடுத்துருக்கோம். அடுத்து வந்து மாதுளம்பழம் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதே மிக்சி ஜாரில் கழுவாமல் கூட இதை அரைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதுளம்பழம் க்ரீம் ரெடி பண்ண போகிறனால உரிச்சு வச்ச மாதுளம்பழத்தை முதல் போடுறோம். அதுக்கடுத்து அப்புறம் ஓரியோவிலேருந்து எடுத்த க்ரீம் அதை வந்து இருக்கிற எல்லாத்தையும் போட்டுங்க. போட்டுட்டு நம்ம பால் தேவையான அளவுக்கு அதையும் ஊற்றிடுங்க. இப்போது இதை வந்து அரைச்சிட்டோம்னா க்ரீம் ரெடி ஆகிடும். நல்லா க்ரீம் ஃபார்முக்கு வந்து நல்லா அரைச்சாச்சு, இப்போ கரெக்டாக க்ரீம் ஃபார்மில் இருக்குது. கொஞ்சம் நேரம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்குவோம். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி க்ரீம் ஸ்டேஜில் ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஓரியோ பிஸ்கட் பவுடரை வந்து உள்ளே தட்ட வரும். இப்போ தட்டியாச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா தட்டியாச்சு. இதை வந்து ஒரு அரை அரைச்சிடணும் மிக்சியில் போட்டு. ஓரியோ மில்க் ஷேக்கையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு, க்ரீமியும் க்ரீமி பொமக்ரானட்டையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம கிளாஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம், வாங்க பார்ப்போம். பார்க்க அழகாக இருக்கிறதுக்காண்டி க்ரீம் அப்ளை பண்ணுறோம். இது வந்து பிரிண்டட் கிளாஸ்னால தெரியலை, நீங்கள் வந்து என் பிளைன் கிளாஸில் வந்து இந்த மில்க் ஷேக் ரெடி பண்ணி பாருங்கள்.
டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், இது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூலிங் வந்து ஏற்றிக்கலாம். ஐஸ் க்யூப் போடும்போது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வீட்டில் வந்து போட்டுக்கோங்க. நாங்கள் ரெண்டு தான் போட்டனால ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு, லாஸ்ட் போகும்போது அந்த கூலிங்கே எங்களுக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஐஸ் க்யூப் எக்ஸ்ட்ரா போடுவோங்க. மால்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 150 to 200 வரையா போடுறாங்க ஒரு மில்க் ஷேக்கு. இது நாங்கள் மூணு பேருக்கு செய்கிறதுக்கே மொத்தத்தில் 60 ரூபா தான் ஆச்சு. வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் செஞ்சு பாருங்கள். குவாரண்டைனில் எல்லோரும் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க, வணக்கம் செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். குக்கிங் வித்தவுட் ஃபயர் அடுத்த வாரம்